உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஹலோ, சொல்லுமா அண்ணா. அண்ணா, என்னாச்சுண்ணா? செலிபிரிட்டி யாராவது அவைலபிளா இருக்காங்களா? சாரிமா, எல்லா ஆர்டிஸ்டும் பிஸியா இருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல கேட்டதுனால யாரும் ரெடியா இல்லம்மா. இனி ஏதாவது ஒண்ணுனா முன்கூட்டியே சொல்லுமா, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அண்ணா அண்ணா, ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. நான் வைக்கட்டாமா? அண்ணா அண்ணா, ப்ளீஸ். யாருமே ஃப்ரீயா இல்லையா? சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ சார். சார், நான் கயல் பேசுறேன். சார், எப்படியாவது சுந்தரி மேடம் கல்யாணத்துக்கு வர வைங்க சார், ப்ளீஸ் சார். மேடம், இப்ப ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க மேடம். டே நைட்டா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்க ரெஸ்டே இல்லாம வர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சார், எனக்கு புரியுது சார். 99% அவங்க கல்யாணத்துக்கு வர வாய்ப்பே இல்ல மேடம். சார், தயவு செஞ்சு பேசி இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க, நான் வச்சிரறேன் மேடம். சார், ஒரு தடவை சார், ஒரு தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்னாச்சு கயல், யாராவது வரேன்னு சொன்னாங்களா? நான் எல்லார்கிட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாரும் பிஸியா இருக்காங்க. ஐயோ, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? செலிபிரிட்டி எங்களால அரேஞ்ச் பண்ண முடியலன்னு வேதவழி மேடம் கிட்ட சொல்றத தாண்டி வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. ஐயோ, அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைப்போமே. வா. சமந்தி, இவங்க எல்லாருமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வராங்களா? இவங்க எல்லாம் வராமலா இவ்வளவு பெரிய பேனர் வைப்பாரு? சம்பந்தி அம்மா, இது வரைக்கும் நீங்க கேட்டு எதை கயல் இல்லைன்னு சொல்லிருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா செலிபிரிட்டியும் கியூ கட்டி வந்து மணமக்களை வாழ்த்துவாங்க பாருங்க. எங்க செலிபிரிட்டிஸ் யாரையும் அரேஞ்ச் பண்ண முடியலன்னு கடைசி நிமிஷத்துல சொல்லி எங்க ராஜலட்சுமி அக்கா முன்னாடி கயல் என் மானத்தை வாங்கிடுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நான் கேட்டதை செஞ்சிட்டேன். சம்பந்தி, கயல் உங்க மானத்தை வாங்க போறதில்ல. நீங்க தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்க போறீங்க. ஏங்க, பேனரை பார்த்ததும் பேஸ்ட் விளம்பரத்துல வர்ற மாதிரி இந்த அம்மா பல்ல காட்டிட்டு போகுது. செலிபிரிட்டிஸ் எல்லாம் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் போலயே, கொலை காண்டாயிடும்ல. இல்லையா, பின்ன அந்த பொம்பளை உள்ள போய் அதனோட சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் சன் டிவி சீரியல் நடிகர்கள் எல்லாம் வராங்கன்னு பெருமை பீத்தோம். ஆனா கடைசியில யாருமே வரலன்னதும் அசிங்கப்பட்டு நிக்கும். அதுல இருந்து பிரச்சனை வளர்ந்து இந்த கல்யாணமும் நிக்கும். எப்படி? ஐயோ, இப்படி ஒரு அறிவான புருஷனுக்கு பொண்டாட்டியா அமைஞ்சதுக்கு நான் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணுங்க.
அக்கா, சன் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் சைலண்டா வர வைக்கிறாங்களா? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல பாத்தியா? வர. கயல், ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. பிரபலங்கள்லாம் யாரும் வரலங்கிற விஷயத்த சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடலாம். முடியாததெல்லாம் கேட்டா உன்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? இத பாரு, டைம் ஆயிட்டு இருக்கு கயல், இருக்கிற உண்மையை போய் சொல்லிடலாம். வா அக்கா. வா கயல். அம்மா. இருமா. என்னடி அக்கா? என்ன, நீங்க நிஜமாவே கிரேட்டுக்கா? எதுக்கு இப்ப கிரேட்னு சொல்ற? என்னக்கா எதுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? செலிபிரிட்டிஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வர வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப சன் டிவி செலிபிரிட்டிஸ் மொத்தமா வர வைக்க போறீங்களா? பயங்கரமான ஆள் தான் நீங்க. எல்லாத்தையும் சீக்கிரட்டா சர்ப்ரைஸா பண்றீங்களோ? என்னக்கா அப்படி பாக்குறீங்க? ஏய், நான் எங்கடி செலிபிரிட்டிஸ் வர வச்சேன்? அக்கா, உங்க ஆக்டிங் எல்லாம் கண்டினியூ பண்ணாதீங்க. அதான் நான் வெளியில வச்சிருக்க கட் அவுட்ட பாத்துட்டேனே. கட் அவுட்டா? ஆமா. ஆமாக்கா, மண்டபத்து வாசல்ல பெருசா பாக்கலையா? அங்க என்ன பாக்குறீங்க? வெளியே வந்து பாருங்க. அம்மா வா வா, சீக்கிரம் வாக்கா. இதோ பாரு. என்ன கையில் இது? இவங்கெல்லாம் வர்றது கஷ்டம்னு சொன்ன, அப்போ அவங்க வரதா பேனர்லாம் போட்டிருக்கு? அம்மா, எனக்கும் தெரியாது. அக்கா, அப்போ உண்மையிலே இந்த பேனரை நீ வைக்கலையா? ஏய், இல்லடி, நான் தான் வைக்கலன்னு சொல்றேன்ல. நான் வைக்கல. கயலு, சூப்பர்மா. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சன் டிவில நடிக்கிறவங்க எல்லாம் வர வைக்கிற போல இருக்கு. உங்க பெரியப்பா அந்த பேனரை கட்டும் போதுதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மானத்தையும் நான் கப்பல் ஏத்த போறேன். சரி வாங்க, போய் கயலை கடுப்பேத்துவோம். வாங்க. என்ன கயலே, என்ன கையில இப்படி கேக்குற? நம்ம சம்பந்தி அம்மா தான் சன் டிவில நடிக்கிறவங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொன்னாங்க. அப்படி வர்றவங்களை எல்லாம் நாம எப்படி வரவேற்கணும்? பேனர் அடிச்சு, பட்டாசு வெடிச்சு, மாலை மரியாதை போட்டு அமக்களப்படுத்த வேண்டாமா? அதனாலதான் இந்த பேனரு. இங்க பாரு, சுந்தரி, கார்த்தி, யுவா, மீரா, அபியும் நானும்ல இருக்கிற குட்டி பசங்க எல்லாரும் வராங்க. நிஜமாவே நம்ம தேவியோட கல்யாணம் இவ்வளவு ஜாம் ஜாம்னு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உங்க அப்பா தாம்மா மேல இருந்து எல்லாத்தையும் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கான். இருக்கிற குழப்பமும் பிரச்சனையும் போதாதுன்னு இப்ப நீங்க வேற பேனர் போட்டு உயிர் எடுக்கிறீங்க. என் கையில இப்ப அவர் என்ன தப்பா பண்ணிட்டாருன்னு நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நல்லது பண்ணா கூட அவரை நீ எடுத்தறிஞ்சு பேசுவியா? யாரு வந்தா போனா என்னன்னு அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாமே. ஆனா அவர் அப்படி இல்லாம வர்ற செலிபிரிட்டிஸ்க்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அத போய் ஏன் பண்ணீங்கன்னு கேக்குற? ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அவரா ஒரு முடிவெடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுவாரா? ஏன் பண்ணா என்னத்த அப்புன்னு கேக்குற? அவரு தேவியோட பெரியப்பா, அந்த உரிமை இருக்கிறதுனால தானே நீ பேசின பேச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மரியாதை கொடுக்க தெரியாம நீ இருந்தா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ அக்கா, விடுங்கக்கா. உன் பொண்ணு பேசுனது மட்டும் சரியா? என்ன அடக்காத, அவளை அடக்கு. நீங்க வேணும்னே பிரச்சனை பண்ணதா இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது.
ஐயோ பாரு 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 எப்படி பேசுற பாரு. விடுங்கக்கா கையில், நீ உள்ள வா. என்னமா இது? என்ன கேக்குறல்ல? பேனர் அடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் யார் பதில் சொல்றது? எப்படிங்க என் பர்ஃபார்மன்ஸ்? சண்டை போடுற மாதிரி பேசி கையில இன்னும் டென்ஷன் ஆகிட்டனா? அவ டென்ஷன் ஆகுறத விட ரொம்ப முக்கியமான விஷயம், செலிபிரிட்டிஸ் யாருமே வராம அவ இந்த மண்டபத்துல அசிங்கப்பட்டு நிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். அந்த கையில உங்க கால விழற நாள் ரொம்ப தூரத்துல இல்லங்க, கூடிய சீக்கிரமே அது நடக்கும். என்ன வேதவல்லி வெளியே கட் அவுட் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம குடும்பத்துல யாருக்கும் இவ்ளோ செலிபிரிட்டிஸ் வரவழைச்சு கல்யாணம் பண்ணதே இல்ல. ஆனா நீங்க ஒட்டுமொத்த சன் டிவி ஆர்டிஸ்டே இறக்கிட்டீங்களே. விக்னேஷோட கல்யாணம் கொஞ்சம் கிராண்டா நடக்கணும்ல, அதுக்காகத்தான். ரொம்ப நல்லது. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இல்லாதா? சரி மாதிரி நாங்க போய் மாப்பிள்ள பொண்ணை பாக்குறோம். என்ன கையில் யோசிக்கிற? சம்மந்தியம்மா அங்கதான் இருக்காங்க, வா போய் சொல்லிடலாம். இல்லனா சம்மந்தியம்மா கோவப்படுவாங்க. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். செலிபிரிட்டிஸ் யாரும் வரலன்னு சொன்னா அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. என்ன ஆனாலும் சொல்லிதானே ஆகணும். நீ எதை பத்தியும் யோசிக்காத, வா போய் சொல்லிடலாம். வா. கண்டிப்பா வருவாங்க. வருவாங்களா? கண்ணான கண்ணே சீரியல்ல இருந்து யுவா மீரா கூட வராங்க. ஆமா மேடம். வாங்க கயல், வாங்க சம்பந்திமா. என்ன? உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு கயல். இல்ல தனியா பேச. நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சாப்பிட்டு தான் போகணும். ஓகேவா? வாங்க கயல், வாங்க கயல். ஏய் இங்கடி போயிட்ட, அங்க வர்றவங்களை வெல்கம் பண்ண யாரும் இல்ல. போ. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. சொல்லு. வாங்க. என்ன கையல், ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? என்னம்மா ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதியா இருக்க, என்ன விஷயம் சொல்லு. மேடம், இந்த கல்யாணத்துக்கு செலிபிரிட்டிஸ். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நீ கஷ்டப்பட்டு வரவழைக்கிற செலிபிரிட்டிஸ நல்லா கவனிக்கணும். மேடம், நான் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. இதத்தானே சொல்ல போற? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மேடம், அது வந்து நான் சொல்றது கொஞ்சம். கயல், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்கவா ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் கயல், இன்னொரு விஷயம், வர்ற செலிபிரிட்டிஸ காலையில வரைக்கும் தங்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. தாலி கட்டும் போது அவங்களும் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க பெரியப்பாட்ட சொல்லி அவங்களுக்கு ஸ்பெஷலா சாப்பாடு கொடுக்க சொல்லிடு. ஏன்னா ஆக்டர்ஸ் எல்லாம் டயட் கேட்டுன்னு சொல்லி சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேடம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்லு. நான் சொல்ல வந்தது இந்த விஷயம் கிடையாது. இது இல்லன்னா வேற என்ன விஷயம்? மேடம். என்னம்மா இவ்ளோ தயங்குற? சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி செலிபிரிட்டிஸ் யாரும் வரப்போறது இல்ல மேடம். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள என் பெரியப்பா பேனர் எல்லாம் வச்சு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாரு. மேடம் என்ன மன்னிச்சிருங்க. மேடம் மேடம், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா
என்னால யாரையும் வர வைக்க முடியல மேடம். என்ன விளையாடுறீங்களா? இவங்க எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லி நான் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன், இப்ப வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அங்கவும் பெரியப்பா சன் டிவி சீரியல் பிரபலங்களாம் வருவாங்கன்னு வாசல்ல பேனர் வச்சு ஊருக்கே படம் காட்டிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா யாரும் வரமாட்டாங்கன்னு அசால்ட் சொல்லிட்டு இருக்க. மேடம் கொஞ்சம் மெதுவா. எங்க அக்கா ராஜலட்சுமி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அவங்க ஓயாம விஐபி கெஸ்ட் வருவாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இத பாரு, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ ஐயோ சம்பந்தியம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களை எல்லாம் வர வைக்கணும்னு கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணா, ஆனா சும்மா நிறுத்துங்க. அவளால கடைசி நிமிஷத்துல இப்படி சொன்னா நான் வாய முடிட்டு போயிடுவனா? இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. செலிபிரிட்டிஸ் வந்தே ஆகணும் மேடம், இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்காது சொல்லிங்க. கயல், நான் வந்துட்டேன். மேடம் ஒரே செல்ஃபி எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கொந்தளிக்கிறாங்க. கயல், செலிபிரிட்டிஸ் எல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்ன, இப்ப எப்படி? கயல் ஏதாவது பேசுங்க. அது ரொம்ப நேரமா ஷாக்ல இருந்தா எப்படி? நீங்க எப்படி அத பரவாயில்ல சொல்றேன். காமச்சியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ என்னம்மா, நீங்க ஏன் கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு? பெரியவங்க நீங்க, உங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலனா எப்படி? நல்லா இருமா. என்ன வேதவலி மேடம், கயல் நீங்க கேட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சிறப்பா செஞ்சு அசத்துறாங்களா? கயல், செஞ்சுகிட்டு இருக்காங்க. உங்க பையன் கல்யாணத்துக்கு செலிபிரிட்டிஸ் வந்தே ஆகணும்னு நீங்க ஒத்த கால நின்னீங்களாமே. அதான் உங்க ஆசைப்படி நாங்க வந்துட்டோம். சுந்தரி, நீங்க ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லி மேனேஜர் சொன்னாரு. நான் கால் பண்ணியிருந்தேன். பிஸிதான், ஆனா உங்க மேல இருக்கிற அன்புனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். உங்களுக்கும் எனக்கும் நிறைய விஷயத்துல ஒத்து போகுது. நீங்க குடும்பத்துக்காக போராடுறீங்க, நான் என் வாழ்க்கைக்காக போராடுறேன்.
நீங்க கவலையப்படாதீங்க, நாம எல்லாத்துலயும் ஒரு நாள் ஜெயிச்சு பெருசா மேல வந்து நிப்போம். ஆமா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சுந்தரி வந்திருக்கதா சொன்னாங்க. சுந்தரி சுந்தரி ஏதா காத்துக்கு சார், வாங்க. சுந்தரி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? இன்னும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குல்ல, வா அப்படி போவோம். சரி நீங்க போய் உட்காருங்க, நான் கயல் கிட்ட பேசிட்டு வரேன். போலாமா? வாங்க காதி சார், வாங்க வாங்க போலாம். கோட் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிஜமாவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுந்தரி வந்தாலே அந்த இடத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கொண்டு என் அப்பத்த அடிக்கடி சொல்லும். உங்களை இங்க வர வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அது யாருன்னு சொல்லாம நான் இந்த மண்டபத்தை விட்டு போக மாட்டேன். சரியா? சரி, நின்னுட்டே இருக்கீங்களே, வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. ஆமா வாங்க. கையில் எப்படியோ செலிபிரிட்டிஸ வரவழைச்சு என் மானத்தை காப்பாத்திட்டேன்.